அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய பரம்பரை உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது வந்து ஒரு அனுமன் ஜெயந்திக்கு சாத்தக்கூடிய ஒரு மிளகு வடை தாங்க நான் பண்ணியிருக்கேன். அது பண்ணுறதுக்கு எப்படி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி சாத்துங்க. வரக்கூடிய 23ஆம் தேதி அமாவாசை என்று மூல நட்சத்திரத்தன்று இந்த வடமாலையை சாத்துவாங்க அனுமன் ஜெயந்திக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று நான் பார்க்கலாம். உளுந்து 1 கப்பு, மிளகு 2 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள். அடுத்தது வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய். இப்போ தேவையான பொருட்களை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தை வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்ல துணியில் வந்து காய வைக்கணுங்க. தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது, தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்கணும். தண்ணியை வடித்து நாம் தொடச்சிட்டு துணியில் நாம் மிக்சி ஜாரில் போட்டு மிளகை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். மிளகையும் போட்டுட்டு அடுத்தது வந்து உளுந்தையும் போட்டு நாம் வந்து உப்பையும் போட்டுட்டு நாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். 1-2 தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு பவுலில் போட்டுட்டேன் அரிசி மாவை, அந்த 2 டேபிள்ஸ்பூன் அதையும் எடுத்து போட்டுட்டு நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாம் வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெயை வந்து சூடாக அந்த காய்ச்சிட்ருக்கு பாருங்கள், காய்ச்சிட்ருக்கு அந்த எண்ணெயை வந்து பிசையும் போது நல்ல கரகரகரன்னு இருக்கும். மறுநாள் ஆனாலும் 1 வாரத்து கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம், நல்ல தட்டை மாதிரி தாங்க இருக்கும். நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா உப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நாம் பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு ஒரு இலையோ இல்லாட்டினா பாலித்தீன் கவரோ எதாக இருந்தாலும் சரி, இலை இருந்தால் ரொம்ப சௌகரியம். இலையில் பண்ணுற ரொம்ப விசேஷங்க, இலை கிடைக்கலங்கிற பட்சத்தில் நாம் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நாம் இட்டு எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தி இந்த மாதிரி பண்ணும்போது ராமநாமத்தை சொல்லிகிட்டே பண்ணுங்கள், நம்மளுக்கு இன்ன பலன் அதிகமாக கிடைக்கும். நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து பாருங்கள், ஒரு பாலித்தீன் கவர் தான் எடுத்திருக்கேன், பாய்லர் கவர். அதில் எண்ணெயை தடவிட்டு உருண்டைகளை உருட்டி ரொம்ப வந்து மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ஓரளவுக்கு நடுத்தரத்தை வச்சு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு இதே மாதிரி போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஓரம்லாம் கொஞ்சம் விரிசல் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். ஓரம்லாம் விரிசல் இல்லாமல் மாவை தட்டி எல்லாம் பிசைஞ்சு எடுத்து இட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுருவோம். இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எண்ணெயானது காஞ்சிருக்கு பாருங்கள். காஞ்சதில் இந்த வந்து வடை தட்டி வச்சதை போட்டு அப்படியே எடுத்துகிட்டே இருப்போம். ஆத்மா ராம ஆனந்த ரமணா, ஆத்மா ராம ஆனந்த ரமணா, அச்சுத கேசவ ஹரி நாராயண, அச்சுத கேசவ ஹரி நாராயண, பவ பயஹரண மந்தித்த சரண. பாருங்கள், எல்லாத்தையும் தட்டிட்டேன். இப்போ வடமாலையாக வந்து கோக்க போகிறேன். ஒரு நூலோ இல்லை இதை வந்து சணலோ நல்ல மொத்தமான இதில் பார்த்து கோத்துக்கோங்க. கோத்துட்டு நாம் ஆஞ்சநேயருக்கு சாத்திடலாம். வீட்டில் சாத்தினாலும் சரி, கோவிலில் சாத்தினாலும் சரி, 108/54 அந்த அடிப்படையில் சாத்துங்க. அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.